அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. நீங்க வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணா டிஎம்கே இந்த எலெக்ஷனை ரொம்ப ஈஸியா ஜெயிக்கணும். பல காரணிகள், ஒன்னு சொல்ல முடியாது, எல்லா கோணங்கள்லயும் பாத்தீங்கனாலும் அட்வான்டேஜ் டிஎம்கே சந்தேகமே இல்லை. நீங்க வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அவங்க எல்லாம் நியூஸ் கேதர் பண்றதுக்கே பெரிய எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. இந்த எக்ஸிட் போல் எல்லாம் சின்சியரா பண்ணிருப்பாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலே தேவையில்லை. நீங்க வந்து ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணாலே எல்லா விஷயமும் திமுகவுக்கு ஃபேவரபுளா தான் இருக்கு. ஏன்னா 10 வருஷம் மதிப்பீடு ரகு வருவதற்கு முன்னாடி போல் எடுத்தவங்க சரியா எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது நீங்க எதன் அடிப்படையில தீர்மானிக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வர. 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக, டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, மத்தியிலையும் பிஜேபி ஆட்சியில் இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் பாப்புலரா இல்ல, அது ஒரு ஃபேக்ட். அடுத்தது ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்ல. ஏன்னா ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனி மனித வழிபாட்டை கட்டமைப்பாக உள்ள ஒரு கட்சி. அவங்க கொள்கையெல்லாம் பத்தி பெருசா அழட்டிக்க மாட்டாங்க. எம்ஜிஆரே வந்து பெருசா சொல்றது இல்ல. ஜெயலலிதாவும் கருணாநிதி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில தான் அவங்களோட அரசியல் ஃபுல்லா நடத்தினாங்க. அதுல அப்கோர்ஸ் வெற்றி பெற்றாங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். ஜெயலலிதா நியமிச்ச சீஃப் மினிஸ்டர் கூட கிடையாது. கருணாநிதி அளவுக்கு சாதுரியமும் பேச்சு திறமையும் எழுத்து திறமையும் கரிஸ்மாவும் இல்லாதவர் தான் ஸ்டாலின். பட் டெஃபினட்டா அந்த கட்சி போட்டி சமம் தானே அர்த்தம், ஈக்குவலா இல்ல. டிஎம்கே உடையலைங்க, டிஎம்கே உடையல. நான் சொல்ல வந்தது என்னன்னா 2016 ஒரு க்ளோஸ் பவுட் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனே வந்து டிஎம்கே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் தோத்தாங்க. அப்புறம் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு திமுக கூட்டணிக்கு. அந்த கூட்டணி உடையாம அப்படியே இருக்கு, சிந்தாம செதறாம அதே கூட்டணியே கண்டினியூ ஆகுது, ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறத நீங்க பாக்கணும். பிஜேபின்னு சொன்னா மக்கள் வந்து வெறுப்படைற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மனநிலை இருக்கு. இப்ப நாங்க 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் விலையை ஏத்தும் போது ஏன் பேசல, ஏன் பிஜேபி எழுத்து கேட்கல, மாநில சுயாட்சி என்னாச்சு, சுயமரியாதை என்னாச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்கிற அளவுக்கு அவங்க பிஜேபி மேல கோபம் இருக்கு, ஓகேங்களா? இது எல்லா ஃபேக்டரியும் பிஜேபி மீது இருக்கக்கூடிய கோபம் தான் அதிமுகவுக்கு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்தா பாக்கணும். அதிமுகவுக்கான சரிவை கூடுதல் இல்ல 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 கூடுதல் சரிவை கொடுக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு ஏற்கனவே வந்து 2 டேர்ம் இருக்கிற ஒரு அலுப்பு இருக்கு. 10 வருஷம் ஒரே கட்சி ஆட்சி பண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அலுப்பு வரும். யூஸ்வலாவே மாத்திக்கிட்டு தான் இருந்தாங்க 2001 மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை பத்தி பேசும்போது அது காலப்போக்கில் அது மறைஞ்சிடுச்சு, அப்படி ஒரு விஷயம் இல்லைங்கிற பல வாதங்கள் பழைய கருத்தாக்கங்கிற அளவுக்கு அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறது? அதாவது எடப்பாடி நிறைய பேர் என்னுடைய நண்பர்களே என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கோபம் இல்ல, மக்களுக்கு வெறுப்பு இல்லைன்னா சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 to 2001 வந்து கருணாநிதியோட ஆட்சி காலம் நல்லா இருந்தது, ப்ராபபிலி த பெஸ்ட்னு சொல்லலாம். ஆனா மக்கள் வந்து 2001 திரும்பவும் ஜெயலலிதாவுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க, மாத்தி மாத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெண்ட் 2016 ஆல்மோஸ்ட் கண்டினியூ ஆச்சு தான் சொல்லுவேன். மேற்கு மண்டலத்தினால மட்டுமே இந்த ஆட்சி மாறாம இருந்தது, மற்ற எல்லா இடங்களையும் திமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேற்கு மண்டலத்துல கருணாநிதி மீது ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கு, அப்படிதான் அதை பாக்கணுமா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா 10 வருஷம் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு ஒரு ஃபட்டிக் இருக்கு. இந்த ஆட்சி வந்து நல்லா பண்ணிருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஸ்டாலின் ஒரு முறை வரட்டுமே, அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, ஆட்சி மக்களுக்கு அந்த அதிருப்தியையும் அந்த வெறுப்பையும் காட்டுவதற்கு 2019 மக்களவை தேர்தலை பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லையா? ஆமா, நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2000 நீங்க மக்களவை தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேறன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதுக்கு ஒரு கரலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 2014 ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணாங்க இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான் 2016. அது கொடுத்த கான்பிடன்ஸ் தான் அவங்க தனியா போனாங்க, அவங்களால ஆட்சியை ரீட்டைன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி 2019 திமுகவுக்கு கிடைச்ச வெற்றி மாபெரும் வெற்றி. நீங்க அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருந்தது. சோ அதை விட முக்கியமான விஷயம், பிஜேபியோட கூட்டு வச்சாலே
ஏடிஎம்கேக்கு பாதகமா தான் இருக்கும் அப்படிங்கறத வரலாறு சொல்லிக்கிட்டு இருக்கு. முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் கூட்டு வச்சிருக்காங்க. இது கூட ஒரு அதிமுகவுக்கு கூடுதல் சரிவை தரக்கூடிய அம்சமாக பாஜகவுடைய கூட்டணி இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்கீங்க. அதே உடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ரகு சொன்னதுல இருந்து நீங்க எப்படி முரண்படுறீங்க? ஓகே, மோரார்லஸ் வந்து